வணக்கம். பகவத் மிஷன்லேருந்து அன்புக்கரசி. ஞான முகாமில் வந்து கலந்துக்கிட்டவங்க ஒருத்தங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து மனசை பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன், என்ன அப்படின்னா எனக்கு மனசில் வந்து வருத்தம், கவலை, சந்தோஷம், கோபம், துக்கம் எல்லாமே வரும், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி வர்றதை நாம் ஒன்றும் தடுக்க முடியாது, அடக்க முடியாது, இல்லை மாற்ற முடியாது அப்படின்ற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, எனக்கு எந்த குழப்பமும் அதில் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நாம் ஞான முகாமில் இருக்கிறவர்களும் எனக்கு வந்து அவங்க சொல்லும்போது எல்லாமே கிளியராக புரிஞ்சுது, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஓகேவா, இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து எனக்கு கோபம் வருது. கோபம் வந்துட்டு நான் கொஞ்சம் அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்திடுறேன். வெளிப்படுத்திட்டு நம்ம என்னடா இது, ஞான முகாம் போயிட்டு வந்தோம் ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ கோபம் வருது, நம்ம வந்து ஒரு கோபம் இல்லாமல் ஒரு நல்லா இருக்கணும், ஏன் கோபப்படுறோம், இதை புரிஞ்சுக்கிட்டா ஏன் இப்படி நம்ம கோபம் வருது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்புறம் என்னன்னாங்க, இந்த கோபம் வந்து ஏன் வந்தது ஒன்று, ரெண்டாவது வந்து நான் இந்த கோபமோ கவலையோ எதுவுமே இல்லாமல் ஒரு சராசரியாக ஒரு நிம்மதியாக இருந்துட்டால் போதும், ரொம்ப சந்தோஷமாக எப்பயுமே மகிழ்ச்சியாகவே இருக்கணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல, வந்து ஒரு நிம்மதியாக இருந்துட்டால் போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து புரிஞ்சிருக்கீங்க, ஓகே, அதாவது மனசில் எல்லாமே அப்படி தான் வரும், எல்லா உணர்வுகளும் எல்லா எண்ணங்களும் வரும், அந்த எண்ணத்தை நாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் இன்னொன்று என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம மன இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்ல ஏன் நமக்கு கோபம் வருது அப்படின்றது உங்களுக்கு கேள்வியாக இருக்குது. இதை புரிஞ்சிக்கிட்டால் கோபமே வராமலாம் போகவே போகாது. ஓகேங்களா, ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னாவே அந்த சூழ்நிலையினால் நமக்கு நம்ம மனசில் வந்து பிரதிபலிப்பாகி அதனால் கோபம் என்ன மாதிரியான உணர்வுகள் வருன்றது நமக்கு தெரியாது. அந்த உணர்வுகள் வரும்போது நமக்கு அது கோபமாகவோ இல்லை கவலையாகவோ இல்லை வருத்தமாகவோ எப்படி வேணாலும் அது வரலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஞான முகாம் அட்டன் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு எந்த உணர்வுகளும் வரக்கூடாது அப்படின்றது இங்கே நம்ம சொல்லவே இல்லை, எல்லா உணர்வுகளும் வரும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இதை புரிஞ்சிக்கணுமா, இதை வந்து எனக்கு கோபம் வருதே அப்படின்றத நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஆமாம், அப்படி தான் கோபம் வரும், அந்த கோபத்துக்கு நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அதன் மூலமாக வெளியில் வந்து சரி கோபப்பட்டு ஒருத்தங்களை சரி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஓகே அப்படின்னு அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் அது சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை, நம்ம கோபம் மட்டும் வருது அதை வெளிக்காட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு நிதானம், அந்த ஒரு சின்ன கேப் அங்கே கிடைக்கும் நமக்கு. நமக்கு இதை இந்த மனதோட இயக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, அந்த கோபத்தை வந்து நம்ம செயல்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சின்ன கேப் அங்கே நமக்கு கிடைக்கும். அந்த கேப் வந்து நமக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும். ஓகே சரி, நமக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்ட்டு அதை நமக்கு தெரியப்படுத்திடும். அப்படிங்கும்போது நம்ம அந்த வெளியில் வேலை இருந்துன்னா அந்த கோபத்தை ஒரு கோபமாக அவங்கக்கிட்ட பேசி அந்த வேலையை வாங்கலாம். இல்லையா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா சரி கோபம் வருது வந்துட்டு போகட்டும் அப்படின்ட்டு அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னாவே போதும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு புரிஞ்சிக்கிட்டேன், நான் ஞான முகாம் போயிட்டேன், எல்லாமே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் கோபம் வராமல் இருக்கணும் அப்படின்னு எந்த உணர்வும் வராமல் இருக்கும்லாம் எதுவுமே எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க. இதுக்கு வந்து ஒரு அளவுகோல் அப்படி ஒன்று வச்சுக்கிறோம். வேறு நம்ம போயிட்டு வந்துட்டோம், நல்லா இருக்கிறோம், இனிமேல் நமக்கு எந்த கோபமும் வராது, எந்த கவலையும் வராது, எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது அப்படின்னு ஒரு அளவுகோல் வச்சிட்றோம். நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அளவுகோல்ன்றதே ஒன்றுமே கிடையாது. எப்படி இருந்தாலும் இருக்கட்டும்,
மனசு வந்து என்ன மாதிரியான இருந்தாலுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் இங்கே வந்து மனதோட இயக்கமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான உணர்வுகள் வேணாலும் வரட்டும், அந்த உணர்வுகளில் வந்து எந்த ஒரு தப்பு ரைட்டுன்னு எதையுமே நம்ம கண்டுபிடிக்கவோ அதை குறை காணவோ நம்ம முடியவே முடியாது நம்மளால். அது என்ன வேணாலும் ஆகட்டும், கோபம் வந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு போதும். அது வந்து கொஞ்சமாக நாளடைவு நாளடைவில் வந்து அந்த கோபத்தை வந்து ஈஸியாக வரும்போதே உங்களுக்கு சரி இப்போ கோபம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு நிதானம் கண்டிப்பாக நமக்கு வரும். இந்த ஞான முகாமெல்லாம் அட்டன் பண்ணிட்டேன் எனக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. எல்லா உணர்வுகளும் அதே மாதிரியே வரும், அதே மாதிரியே தான் இருக்கும். நாம் தான் அதை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற ஒரு நிதானத்துக்கு வந்து அதை கையில் எடுத்து வேலையை பார்க்குறோம், வேலையை பார்க்காம இருக்கிறோம். இப்படி தான் நம்ம வந்து மனதோட இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியுமே தவிர, வேறு மாதிரி எனக்கு வரக்கூடாது அப்படிங்கும்போது அங்கே ஒரு என்னென்னா வரக்கூடாது எனக்கு அப்படிங்கும்போது நம்ம அங்கே வந்து உள்ளக்குள்ளே நம்ம முரண்பட ஆரம்பிச்சிடும். அப்போ முரண்படும் போது தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. கோபம் வந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வெளியில் வேலை இருக்கா இல்லையான்னு வெளியில் தான் பார்க்கணுமே தவிர, நமக்கு ஐயோ கோபம் வந்துருச்சே நம்ம இப்போ இவ்வளோ நாள் போய் மூணு நாள் போய் ஞான முகாம் மாதிரி அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம், அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு, வீட்டுக்கு வந்தோடனே இப்படி ஆகி போயிடுச்சு, எதுக்காக நம்ம கோவப்பட்டோம், இப்போ கோவப்படவே கூடாதுன்னு இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள நமக்கு வந்த கோவத்து மேலே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ட்ராவல் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயமே வந்து தேவை இல்லாத ஒன்று. வெளியில் வேலை இருக்கா இல்லையா, அந்த கோபத்தினால வெளியில் எதையாவது சரி பண்ணுற வேலை இருக்கா, அவங்கள யாராவது வேலை செய்கிறவங்க இல்லை குழந்தைங்க படிக்காமல் இருக்காங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அது கோபம் வருது, அந்த கோபத்தை வந்து அவங்கக்கிட்ட காமிச்சு அவங்கக்கிட்ட அது சரி பண்ணுற வேலையாக இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா நமக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இந்த கோபத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் சரி பண்ணணும்னு உள்ளே போராடாதான் நமக்கு வந்து அதில் சவாரி செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அது சவாரி செய்ய செய்ய வந்து நம்ம அதை விட்டு வெளியிலேயே வரமாட்டோம், அது முதல்ல போகவே போகாது. எல்லா எண்ணங்களும் கோபமாகட்டும் கவலையாகட்டும் வருத்தமாகட்டும் சந்தோஷம் கூட இருக்கட்டும், எல்லா விஷயமுமே கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். நாம் அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறனால தான் இந்த கோபம் நம்மக்கிட்டேயே இருக்குது. எனக்கு போகணும்னு சொல்லி அதை பிடிச்சி வச்சுட்டே இருக்கும், அப்போ எப்படி போகும் அது? ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னாவே அங்கே வந்து அதை நம்மளை விட்டு போகவே போகாது. அதனால் நம்ம வந்து அதை எதையுமே பார்க்க தேவையில்லை, கோபம் வந்துச்சு ஆமாம் வந்துருச்சுன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சிக்கிட்டால் போதும், நம்ம இதிலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துட்டு வெளியில் வேலையை பார்க்கலாம், அதை நிம்மதியாக முடிச்சுக்கலாம் நம்ம. நன்றி, வணக்கம்.